இன்று அதிகாலை பல்லடத்தில் கத்தி அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் கோவில் அருகே கொள்ளையடிக்க முயன்ற 7 பேர் கொண்ட கும்பலை கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் அப்பகுதி மக்கள் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கோத்தனூர் சுள்ளிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் தாமோதரன். அதே பகுதியில் குடும்பத்துடன் விவசாயம் செய்து வருகிறார். இவர் திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள ராஜபாளையம் அருள்மிகு விநாயகர் கோவிலில் இரு வேளையும் பூஜை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு பூஜை முடிக்க நேரமானதால் அருகில் உள்ள கோவில் மண்டபத்திலேயே தாமோதரன் படுத்து உறங்கியுள்ளார். அப்போது அதிகாலை 3 மணிக்கு தூக்கம் விழித்து எழுந்து பார்த்தபோது கோவில் அருகே பேச்சு குரல் கேட்டுள்ளது. பின்னர் அங்கு சென்று பார்த்தபோது கோவிலின் முன்பக்க விளக்கு வெளிச்சத்தில் 7 பேர் கை அரிவாள் கத்தி ஆகியவற்றை வைத்துக் கொண்டு கோவிலில் கொள்ளையடிக்க திட்டமிட்டு பேசியதை கேட்டுள்ளார். அவர்கள் அந்த கோவிலில் கொள்ளையடித்துவிட்டு பின்னர் கணபதி பாளையம் பகுதியில் ஏற்கனவே பார்த்து வைத்த வீட்டில் கொள்ளையடித்து அனைவரும் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என பேசியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பூசாரி தாமோதரன் உடனே தனது மகனுக்கு போன் செய்து சில ஆட்களுடன் கோவிலுக்கு வருமாறு கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரது மகன் சில நண்பர்களுடனும் அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்களை அழைத்துக் கொண்டும் வந்து அங்கு பேசிக் கொண்டிருந்த 7 பேரை மடக்கி பிடித்து பல்லடம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கொள்ளையடிக்க முயன்ற நபர்கள் தேனி மற்றும் ஒட்டன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார், வீரமணி, வினோத்குமார், விஜய், ரஞ்சித், ரமேஷ்குமார் மற்றும் பிரவீன்குமார் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இவர்களை கைது செய்த பல்லடம் காவல்துறையினர் அவர்கள் வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களையும் மற்றும் கார் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். கோவிலில் கொள்ளையடிக்க முயன்ற நபர்களை பூசாரி தனது மகன் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் தைரியமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் பாராட்டுதல்களை பெற்றுள்ளது.